₹25 இல்லாமல் நின்று போன பார்த்திபனின் முதல் படம். வித்தியாசத்தை எப்பவும் வித்தியாசமா தன் ரசிகர்களுக்கு கொடுப்பவர் தான் நம்ம பார்த்திபன். நக்கல் நையாண்டி வித்தியாசமான திரைக்கதைன்னு இயக்குனர் பார்த்திபனுடைய படத்துக்கு எப்பவுமே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு. அதே சமயம் சில நேரங்களில் பார்த்திபனுடைய அதிபுத்திசாலித்தனமே அவர் படங்கள் சரியாக ஓடாமல் போனதுக்கும் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சுமார் 30 வருஷங்களாக தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இன்னைக்கு ட்ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி நல்ல படங்களை கொடுத்துட்டு வர பார்த்திபன் சினிமாவுக்கு வந்த கதை ரொம்ப வித்தியாசமானது தான். சினிமா மேலே ஏதோ ஒரு தாகம் ஈர்ப்பு இருந்த நம்ம பார்த்திபன் முதல்ல நடிகராகணும்னு ஆசைப்பட்டு பல சினிமா கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கியிருக்காரு. ஆனால் பார்த்திபனை முக்கிய கதாபாத்திரம் இல்லை, ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக கூட நடிக்க வைக்க யாரும் தயாராக இல்லை. இது ஒரு பக்கம், குடும்ப கஷ்டம் இன்னொரு பக்கம், சினிமா ஆசையும் ஒரு பக்கம். நாம் எப்படி சினிமாக்குள்ளே போகிறதுன்னு யோசித்த பார்த்திபன் இயக்குனர் பாக்யராஜ் மாதிரி நம்மளும் படம் டைரக்ட் பண்ணால் நடிகன் ஆயிடலான்னு ஒரு கணக்கு போட்டார். ஸோ இயக்குனர் பாக்யராஜ்கிட்டயே அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரலான்னு முயற்சி பண்ணார். ஒரு வழியாக பாக்யராஜ்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணார். அப்போது பார்த்திபனோட பேர் மூர்த்தி. தன்னுடைய குருநாதரான பாக்யராஜ்கிட்ட நாம தான் பெஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும்னு பார்த்திபன் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அவர் நினச்சா மாதிரியே பாக்யராஜுக்கும் பார்த்திபனை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு நாள் பாக்யராஜ் பார்த்திபனை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு பஃபெட் லஞ்சுக்கு போயிருக்காரு. பஃபெட்டை முதல் முறையாக பார்த்த பார்த்திபன் அங்கே இருந்த எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் எடுத்து அவருடைய தட்டில் வச்சுக்கிட்டாரு. ஏன் மூர்த்தி ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்ட, உனக்கு சாப்பிடவே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, இல்லை சார் நான் மறுபடியும் போய் எடுத்துக்கலாமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பார்த்திபன் ரொம்ப அப்பாவியாக இருந்திருக்காரு. ஆனால் அந்த பார்த்திபன் தான் பாக்யராஜோட தாவணி கனவுகள் படத்தில் ஒரு போஸ்ட்மேன் கேரக்டரில் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ஒரு ஷாட்டில் பார்த்திபன் டயலாக் பேசி முடிச்சதும் சிவாஜி வாயில் ரத்தம் வரா மாதிரி நடிக்கணும். இந்த ஷாட் அப்போது சிவாஜி பார்த்திபன் கிட்ட, நீ ஒரே டேக்கில் ஓகே பண்ணணும், சொதப்பினா அப்புறம் ரத்தம் ட்ரெஸ்ஸில் கலந்துடும், ஷூட்டிங்கும் லேட் ஆகும், பண்ணுவியா அப்படின்னு கேட்க, பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்திபன் சொன்னார். அந்த ஷாட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணார். அப்புறம் சிவாஜியே பார்த்திபனை பாராட்டினார். இப்படி சினிமாவை சீக்கிரமாக கற்றுக்கிட்டு வந்த பார்த்திபன் பாக்யராஜோட சின்ன வீடு படத்தில் வசனத்துக்கு உதவி செஞ்சு அந்த படத்தில் வசன உதவி அப்படின்னு டைட்டிலில் பேர் போகிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சார். பார்த்திபன் நல்லா வேலை செய்கிறாருன்னு உணர்ந்த பாக்யராஜ் பார்த்திபனுக்கு ஒரு படம் ஏற்கிற வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாரு. அந்த படம் ஆரம்பித்த முதல் நாளே ப்ரொடக்ஷனில் பிரச்சனை ஆயிடுச்சு. மூணாவது நாள் ₹25 ஏதோ வாங்க பணம் இல்லாமல் ஷூட்டிங்கை நின்றுச்சு. கோவப்பட்ட பார்த்திபன் பாக்யராஜுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு டைரக்ஷனே வேணாம்னு விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் பாக்யராஜை சந்திக்கவே இல்லை. இதனால் பார்த்திபன் பாக்யராஜோடைய குரு சிஷியன் உறவே உடஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் பார்த்திபன் சினிமாவே வேண்டாங்கிற முடிவில் வேற வேலையை பார்க்க ட்ரை பண்ணார். ஆனால் பார்த்திபனுக்கு பாக்யராஜோட ஞாபகம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் பாக்யராஜோடைய பிறந்தநாள் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பாக்யராஜோடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவரோட வீட்டில் ரசிகர்கள் கூட்டம் வரிசை கட்டி நிற்கிற அளவுக்கு இருக்கும். அந்த கூட்டத்தில் போய் நின்னா சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ண பார்த்திபன் தன் அம்மாவோடைய நகையை அடமானம் வச்சு ஒரு நியூஸ் பேப்பரில் பாக்யராஜுக்கு பிறந்தநாள் வாழ்த்து விளம்பரமாக கொடுத்தாரு. இதை பார்த்த பாக்யராஜ் பார்த்திபனை அழைச்சிட்டு வர சொன்னார். பாக்யராஜை பார்த்த பார்த்திபன், சார் நான் படம்லாம் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பாக்யராஜ் சரி நீ படம்லாம் டைரக்ட் பண்ண வேணாம், உனக்கு எப்போ வேணாலும் நம்ம ஆஃபீஸுக்கு வரலாம், உனக்கு எப்போ படம் பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணு அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் தான் புதிய பாதை அப்படிங்கிற கதையை எழுதி பல ஹீரோக்கள் கிட்ட இந்த கதையை சொன்னார் பார்த்திபன். ஆனால் யாருமே நடிக்க தயாராக இல்லை. புதிய பாதை உலகநாயகன் கமலஹாசன் கிட்ட கூட சொல்லப்பட்ட கதை. கடைசியாக அந்த படத்தோட கதை பிடிச்சி போய் ப்ரொடியூசர் நீயே ஹீரோவாக நடிச்சிடியா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் புதிய பாதை படத்துக்கு தானே ஹீரோவாக நடிக்க முடிவு செஞ்சார் பார்த்திபன்.